ஹலோ ஹாய் வணக்கம் மக்களே, ஜீபம்பா டிவி. நான் உங்கள் ராஜேஷ். இன்னைக்கு நம்ம ஜி சினிமா நியூஸ்ல எதை பத்தி பேச போறோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் பத்தி தான் பேச போறோம். இந்த மேட்டர் மட்டும் நீங்க கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்ணு சவக்கும், கை முறுக்கும், கரண்ட் பாக்ஸ் வெடிக்கும். தம்பி, இதெல்லாம் நாங்கள் சொல்லிக்கிறோம். ஃபஸ்ட்டு மேட்டர் என்னன்னு சொல்லு. நீங்கள் சொல்கிறது எனக்கு காது நல்லா கேட்குது. ஓகே, நம்ம டேரெக்டாக நியூஸ்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, லியோ த பிளடி ஸ்வீட், அதை படத்தை பற்றி தான் ஒரு அப்டேட் பேச போகிறோம். பேசலாம். ஓகே, இந்த படம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர்லாம் நிறைய வந்துட்டே இருந்துச்சு. டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோட்டோ போட்டாலும் சரி, இல்லை வந்து இவங்க வராங்க இவங்க வராங்க, ஆர்டிஸ்ட் வந்து நிறைய பேர்த்த கூட்டம் வந்தாலும் சரி, நம்ம வந்து நம்மளுக்கு வந்து எல்லா விஷயத்தையுமே வந்து நோண்டி நோண்டி பார்த்து பார்த்து, இவங்க இதில் இருக்காங்க இவங்க இதில் இருக்காங்க, அதனால் அந்த படம் வந்து எல்சியில் வரப்போகுது எல்சியில் வராது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஓடிட்டே இருந்துச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களும் நிறைய விஷயங்களை வந்து அவங்களை அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இவங்க இந்த ஆர்டிஸ்ட் கூப்பிட்டாங்க, இந்த ஆர்டிஸ்ட் கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி ஏதாவது ஒரு நியூஸ் வந்துட்டே தான் இருந்துச்சு. நம்மளும் அப்படி பரபரப்பாகிட்டே தான் இருந்தோம். அப்புறம் இடையில கொஞ்ச நாள்லேருந்து கொஞ்சம் கேப் விட்டாங்க, இனிமேல் நியூஸ் வராது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து சும்மா இருக்கிறதா இல்லை, ஏதோ ஒன்று தேடிட்டே இருந்தாங்க. அப்படி தேடிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து கடைசியில் வந்து எல்சியில் வரப்போகுது அப்படின்னு ஒரு டீம் சொல்லிச்சு. இன்னொரு டீம் என்ன சொல்லிச்சுன்னா, இல்லை இல்லை இதெல்லாம் வராது, இது தனிப்படமாக தான் வரப்போகுது அப்படின்னு சொன்னாங்க. நம்ம சினிமா நியூஸில் என்ன சொல்லியிருந்தோம்னா, இல்லை இந்த படம் வந்து எல்சியில் வராது, ஆனால் இந்த படத்தோட கிளைமேக்ஸில் வந்து எல்சியூவில் வரதுக்கான ஒரு கனெக்ஷன் மட்டும் இருக்க போது, நம்ம ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம், போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் தெரியும். ஸோ அதே மேட்டரை பற்றி இப்போ நம்ம பேச போகிறோம். விஜய் சேதுபதி வந்து லியோ படத்துக்கு வந்து ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறாரு, நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஜென்ரலாக ஒரு வாய்ஸ் வந்து கொடுக்க முடியாது, ஏன்னா அவர் வந்து எல்சியூவில் இருக்காது. விக்ரம் படத்தில் பார்த்தீங்கன்னா சந்தனம் கேரக்டர் பண்ணியிருப்பார். ஸோ இவர் வந்து தனியாக ஒரு கேரக்டருக்கு வந்து ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுக்கவே முடியாது. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து எல்சியூவில் இருக்குன்னு தானே அர்த்தம். ஆமாம்ல, அப்படிதான் நாங்களும் யோசித்தோம். ஏன்னா இப்போ மாஸ்டர் படத்தில் வந்து எல்சியூவில் வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் முடியாது, ஏன்னா அந்த படத்தோட ஸ்டோரி வேறு, இங்கே இருக்க படத்தோட இதெல்லாம் வேறு. ஸோ வந்து இப்போ மாஸ்டர் வர முடியாது. அப்படி பார்த்தீங்கன்னா விக்ரம் படத்தில் தான் வந்து நம்ம விஜய் சேதுபதி சார் வந்து நடிச்சிருப்பாரு. ஸோ வந்து இதில் வந்து ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுக்க போகிறாரு அப்படின்னு நினைக்கும் போது யோசிச்சு பார்த்தோம். இப்போ விக்ரம் படத்தை கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா, சூர்யா சார் வந்து உட்காரும் போது ஒருத்தர் வந்து கமெண்ட் சொல்லுவாங்க, ஒவ்வொரு கேரக்டராக வந்து எப்படி இன்ட்ரோ கொடுத்துட்டே வருவாங்க. இப்போ வந்து கைதி படத்தில் வந்து கார்த்தி சார் வந்து வாய்ஸ் ஓவர்னு வரும், இன்னொருத்தவங்களை அப்படியே ஒவ்வொரு கேரக்டராக கொண்டு வந்துட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா. இப்போ அந்த மாதிரி லியோ படத்தோட கிளைமேக்ஸில் அந்த மாதிரி இருக்க போதோ அப்படின்னு ஒரு கெஸிங் இருக்குது. அதுலேயும் இப்படி தான் இருக்குமோ, ஒருவேளை வந்து சந்தனம் கேரக்டருக்காக தான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு கெஸிங் பண்ணியிருந்தோம். அது விசாரிச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ என்ன நமக்கு ஃபைனலாக ஒரு விஷயம் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்குன்னா, இந்த படம் எல்சியில் வரப்போகுது, அது மட்டும் நம்ம கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு. ஸோ நாங்கள் எதிர்பார்த்துருமா, நீங்கள் எதிர்பார்த்துட்டுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த எல்சியூவில் வந்து இந்த படம் வரணுன்ட்டு பார்ப்போம். ஜூன் 22 கூட ஒரு அப்டேட் வரப்போகுது, அதுவும் நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம். அந்த ஜூன் 22 வந்து என்ன வந்து நம்ம விஜய் சாருக்கு வந்து இவங்க வந்து ட்ரீட் கொடுக்க போகிறாங்க, நம்ம ஃபேன்ஸ்க்கு என்ன ட்ரீட் கொடுக்க போகிறாங்கங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஒருவேளை அந்த ஜூன் 22 வரப்போகிற டீசரோ இல்லை ஃபஸ்ட் லுக் போஸ்ட்லையோ இது வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும்ல. நீங்கள் எதிர்பார்க்க தான் நானும் எதிர்பார்த்துருக்கேன். ஸோ ஓகே, அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். இப்போ உங்கள்கிட்ட வந்து கிளம்பிக்கிறேன். ஒன் செகண்ட் இருங்க. நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆளில் போட்டுக்கோங்க, அப்போ தான் எங்கள் வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வெறும் வீடியோ மட்டும் பார்த்து விட்டுறாதீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாகவும் சொல்லிடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து கண்டென்ட் வீடியோஸ், ஷார்ட்ஸ் வீடியோஸ், ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் நிறைய பண்ணிகிட்ருக்கோம், அதையும் பாருங்கள், வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வீடியோட எண்டில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நாங்கள் வந்து லிங்க் கொடுத்துருப்போம், வீடியோவோட லிங்க்லாம். அது கிளிக் பண்ணி வீடியோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. ஆல்ரெடி நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க, இன்னும் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கன்னு தான் கேட்குறோம். நன்றி மக்களே, அடுத்து பார்க்கலாம். பை.